ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியல் சிங்கப்பெண். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஜெண்டர் ப்ரிடிக்ஷனில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு சில டவுட்டு வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஹார்ட்ரேட் பற்றி கொஞ்சம் இன்றைக்கி பேசலான்னு தான் வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, ஹார்ட்ரேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைக்கு ஒரு இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா 60 டேஸ்லேருந்தே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்ரேட் வந்துடும், சரிங்களா? இது ஒரு சில குழந்தைகளுக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 120-180 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி, வேகமாக துடிக்குது அந்த மாதிரிலாம் மெடிக்கல் லைனில் வந்து சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 120-180, இதில் வந்து ஜெண்டர் ப்ரிடிக்ஷனில் எந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 140 கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பாய் பேபின்னு சொல்கிறாங்க, 140 மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து எந்த வீடியோ போட்டாலும் அதுக்கு கீழே ஏதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து இந்த ஹார்ட்ரேட் சம்மந்தமாக வந்து ஒரு டவுட் கேட்டுறாங்க. எனக்கு வந்து 3 மந்தில் இந்த ஹார்ட்ரேட் இருந்துச்சு, 5 மந்தில் இந்த ஹார்ட்ரேட் இருந்துச்சு, இப்போ 9 மந்தில் இது இருக்குக்கா, எனக்கு என்ன பேபின்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறீங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. பட் ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து ஹார்ட்ரேட் வச்சு பேபி ஜென்ரல் ப்ரிடிக்ட் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆண் மற்றும் பெண் ரெண்டு குழந்தைங்களுடைய ஹார்ட்ரேட்டை வச்சு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், என்னோடய ரெண்டு பேபிஸ்க்கும் என்ன ஹார்ட்ரேட் இருக்குன்னு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோக்குள்ள நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை பார்க்கலனாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்கேன் ரிப்போர்ட்டோடையே இருக்கும் அதில். இப்போ இந்த வீடியோ ஏன் அப்படின்னா, அந்த வீடியோ நான் போட்டு அதையும் பார்த்துட்டு திருப்பி நம்ம எந்த வீடியோ போட்டாலும் இந்த ஹார்ட்ரேட் வந்து ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வருது. என்னையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஹார்ட்ரேட்டை வச்சு ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாதுங்க. அது வந்து ரொம்ப 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 ஃபேக்கான ஒரு விஷயம். ஸோ அதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னு சொன்னாலும் நீங்கள் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து நான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது அதில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக நான் வந்து வியூஸ் போகுது, நீங்கள் வந்து என் சேனலில் பார்க்கணுன்றக்காக நான் போய் சொல்ல முடியாது இல்லையா. ஹார்ட்ரேட்டை வச்சு ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும்னு யார் சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது என்ன, 140 கீழே இருந்த ஆண் குழந்தை, 140 மேலே இருந்த பெண் குழந்தை, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. என்னோடய ரெண்டு குழந்தைக்குமே என்ன ஹார்ட்ரேட் இருக்குன்னு சொல்லி நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், ரெண்டு குழந்தைக்குமே 140 மேலே தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு இப்போ நீங்கள் புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேர்ள் பேபி, செகண்ட் வந்து பாய் பேபி, ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவையும் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த டவுட் வருது, நம்ம எந்த வீடியோ போட்டாலுமே கீழே கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஹார்ட்ரேட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. நானும் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டீங்க, ஹார்ட்ரேட் வீடியோவில் மட்டும் சொல்ல, அங்கங்கே நிறைய இடத்துல சிஸ்டர்ஸ்க்கு கீழே நான் கமெண்ட்லேயுமே ரிப்ளை பண்ணுவேன், ஹார்ட்ரேட் ப்ளசண்ட்டாக பார்க்காதீங்க சிஸ்டர், வேணால் நீங்கள் வந்து ப்ளசண்ட்டோட பொசிஷனை பாருங்கள், ரைட்டாக லெஃப்டாக, அதுக்கு வந்து நிறைய தியரி இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக வந்து அக்யூரேட்டாக உண்மையாக இருக்கும். 3 தியரி இருக்குது, ஸ்கல் தியரி இருக்குது, நப் தியரி இருக்குது, ராம்சி தியரி இருக்குது. ஸோ இந்த 3 தியரியை பற்றி டீட்டெயிலாக என்னோடய குழந்தைங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதுவுமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, தியரி பேஸ் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி இல்லைனா சிம்டம்ஸ், கண்டிப்பாக சிம்டம்ஸ் ஒர்க் அவுட் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த சிம்டம்ஸுமே எப்படி பார்க்கணும், ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள் பேபி இருக்குது, செகண்ட் பாய் பேபி இருக்குன்னா என்னோடய சிம்டம்ஸ் செக் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு நான் ஆண் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு குழந்தை வேணும், அது எனக்கு பாய் பேபியாக வேணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய பாய் பேபி சிம்டம்ஸ் தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி இந்த ஹார்ட்ரேட்டை வச்சு வந்து யார் சொன்னாலும் நம்பாதீங்க தயவு செஞ்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வீடியோ போட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா ஹார்ட்ரேட்டை வச்சு கண்டிப்பாக வந்து நம்ம ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாதுங்க. 140 மேலே இருந்தாலும் கேர்ள் அண்ட் பாயாக இருக்கலாம், 140 கீழே இருந்தாலும் கேர்ள் அண்ட் பாயாக இருக்கலாம். அது வந்து அந்தந்த குழந்தைங்களுக்கு ஸ்கேன் எடுக்கும்போது அப்போதைக்கு என்ன ஹார்ட்ரேட் இருக்குது, அது மூமெண்ட் பண்ணாமல் தூங்கிக்கிட்டு இருக்கும் ஸ்கேன் எடுக்கும்போது. ஸோ அப்போ 120 நமக்கு காட்டும், அது கேர்ள் பேபியாக கூட இருக்கலாம். இப்போ வந்து ரொம்ப அதிகமான மூமெண்ட் கொடுக்கும் நமக்கு ஸ்கேன் எடுக்கிற சமயத்தில், அப்போ வந்து ஹார்ட்ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக காட்டும், 170 அந்த மாதிரி கூட காட்டலாம். அப்போ அதுவுமே உங்களுக்கு கேர்ள் பேபியாக இருக்கலாமே, இல்லை பாய் பேபியாகவும் இருக்கலாம் ரொம்ப அதிகமாக காட்டியுமே. ஸோ ஹார்ட்ரேட்டை வச்சு பேசிக்காகவே ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் வீடியோஸ் நிறையவே நம்ம சேனலில் இருக்குது, சரிங்களா? ஸோ எல்லாமே ஃபேக் இல்லாமல் கொஞ்சம் ரியாலிட்டிக்காக தான் நம்ம போட்டுட்டு வரோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்த்துக்கோங்க. இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.